வணக்க மக்களே, வெல்கம் பேக் டு அ சேனல் டியாகாஸ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி புதுசாக ஒரு ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்திருக்கு மக்களே. நம்ம சொன்ன ஃபேடட் வீல் ஈவெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்பின் பண்ணி காட்ட போகிறோம் மக்களே. அதனால் நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்கள். ஒன்லி ஒன் ஸ்பின்ல நமக்கு விழுகுதா இல்லையா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாக பார்க்க போகிறோம் மக்களே. அதனால் நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படி விட்டுவோங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் டக்கு டக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்தெல்லாம் நம்ம சொன்ன மாதிரியே இன்றைக்கி நம்ம சொன்ன ஃபேடட் வீல் ஈவெண்ட் எதுனா வந்துருச்சு மக்களே. அந்த பண்டிலும் ஒரு எமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேடட் வீலில் வந்திருக்கு. பேட்டம் மைக்ரோ சார்க் பண்டில் அப்படின்னு சொல்லி அந்த பண்டிலும், அதுக்கப்புறம் வந்து டிக்யூரன்சி அமௌண்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் தான் இருக்குது மக்களே. இந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னையிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் வந்து பண்ணால் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேடட் வீலில் தான் நம்ம ஸ்பின் பண்ணி காட்ட போகிறோம். அதனால் நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் நாம் ஸ்பின் பண்ணதை பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி ஸ்பின் பண்ணலாம், எவ்வளோ டைமண்ட் செலவாகும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு போய் ஸ்பின் பண்ண போகிறவங்க ஸ்பின் பண்ணுங்கள் மக்களே. நம்ம எப்பவும் போல் வந்தோம்னா ரெண்டு ஐட்டத்தை வந்துன்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம வந்துன்னா பெட் ஃபுட்டையும் அந்த பேராஷூட்டையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின் வந்து ஃப்ரீ ஸ்பின் மக்களே. ஸோ ஃப்ரீ ஸ்பின்ல எவ்வளோ பேருக்கு விழுந்துச்சு அப்படிங்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ஸோ நமக்கு வந்துன்னா ஃப்ரீ ஸ்பின்லாம் உழுவுமா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா பாருங்கள். ஸோ நம்மளுக்கு ஃப்ரீ ஸ்பின்ல உழுந்துருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி, நமக்கு எப்படி இருந்தாலும் ஃப்ரீ ஸ்பின்ல அந்த கன் கிரியேட் தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி கன் கிரியேட் தான் கொடுத்தாங்க. அடுத்து 9 டைமண்டில் ஸ்பின் பண்ணணும். 9 டைமண்டுக்கு நமக்கு என்ன தராங்க, பவுண்டி டோக்கன். ஸோ போன் ஃபயரோ பவுண்டி டோக்கனோ வந்து பண்ணால் 3 நாளைக்கு தந்திருக்காங்க. அப்புறம் 19 டைமண்ட் மக்களே, 19 டைமண்ட் கொடுத்துருங்களாடே, ஐயோ கன் கிரியேட்டை திரும்பி. அடுத்து 39 டைமண்ட். ஸோ 39 டைமண்ட்க்கு என்ன தராங்க, எமௌண்ட்டு போட்டுவிடு வேறு லெவல். ஸோ கம்மியான டைமண்ட்லேயே எமௌண்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு, எமௌண்ட் நல்லா தான் இருக்குது. அடுத்த ஸ்பின் வந்துன்னா 69 டைமண்ட் மக்களே. ஸோ 69 டைமண்ட் கொடுத்துருங்களாடே பண்டில், ஐயோ 69 டைமண்ட்க்கு ஒரே ஒரு மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு. அடுத்து 99 டைமண்ட், 99 டைமண்ட் கொடுத்துருங்களாடே, ஐயோ டைமண்ட் ராயல் வச்சுரு. அப்புறம் 199 டைமண்ட் மக்களே, 199 டைமண்ட் எப்படியும் அந்த பேக் பேக் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். இது ஃபஸ்ட்டு இங்கு பட்டரில் வந்த பேக் பேக்கு. அடுத்து வந்து 499 டைமண்ட் மக்களே, கடைசியாக கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்துன்னா அந்த பண்டில் வந்தாலும் கொடுத்துட்டாங்க. பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவுக்கு ஒன்றும் இல்லை மக்களே. பண்டிலுக்காக நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் இங்கே ஸ்பின் பண்ண வேணாம். ஸோ நான் வந்து போனால் உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காட்டினேன். ஸோ நீங்கள் வந்து போனால் எடுக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட் வரைக்கும் எடுங்க. கடைசி ஸ்பின்னுக்கு ஒரு ஸ்பின் முன்னாடியே வந்து போனால் அந்த அமௌண்ட் வந்துனா உங்களுக்கு கிடச்சிரும் மக்களே. அந்த பண்டிலுக்காக நீங்கள் மேலே ஒரு 500 டைமண்ட் செலவு பண்ணணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா பண்டில் நல்லா யோசிச்சுக்கோங்க, பண்டில் பார்த்துட்டு நல்லா யோசிங்க. பண்டில் வந்து போனால் அவ்வளோவுக்கு நல்லா இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிச்சேன் அவ்வளோதான். இவ்வளோ மாதிரி 500 டைமண்ட் நம்ம செலவு பண்ணி நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்து காமிச்சேன். அந்த பண்டில் பொறுத்தளவு பண்டில் எஃபெக்ட் மட்டும் லைட்டாக கொடுத்துருக்காங்க, மற்றபடி அதனால் அந்த பண்டில் வேறு லெவல்லையோ இல்லை வெறித்தனமாவோ இல்லை. ஸோ பிடிச்சிருந்தா பண்டில் கண்டிப்பாக நான் எடுப்பேன் அப்படிங்கிறவங்க எடுங்க. இதுக்காக நான் போய் நான் வேணும்னே பண்ணி எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி யாரும் எடுக்காதீங்க. சொந்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களே, இதான் நான் சொல்லுவேன். எமௌண்ட் நல்லா இருக்குது, எமௌண்ட் காண்டி வேணால் எடுங்க. எமௌண்ட் வந்துனா கடைசி ஸ்பின்னுக்கு ஒரு ஸ்பின் முன்னாடியே விழுந்துடும். ஸோ ரொம்ப கம்மியான டைமண்ட்ஸ்லேயே வந்து போனால் நமக்கு அந்த எமௌண்ட் வந்துனா கிடச்சிரும் மக்களுக்கு. கிட்டத்தட்ட 450 டைமண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கிடச்சிரும். நம்ம வந்து போனால் ஃபுல்லாக ஸ்பின் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 933 டைமண்ட் செலவாகும் மக்களே. 933 டைமண்ட்ஸ் வந்து போனால் நமக்கு செலவாகும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஃபேடட் வீல் ஈவெண்ட்டில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து எடுக்க முடியும். ஸோ நம்ம வந்து எடுத்து காமிச்சாச்சு. யார் யாருக்கெல்லாம் ஒரே ஸ்பின்ல விழுந்துச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. ஸோ லக் இருந்தால் மட்டும்தான் ஒன்லி ஒன் ஸ்பின்ல நமக்கு வந்து உழவு மக்களே. மற்றபடியும் வந்துனா எல்லாருக்குமே லக் வந்து பண்ணால் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ 100 பேர் ஸ்பின் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் 100ல் ஒரு ஆளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் இல்லைன்னா 2 ஸ்பின்ல வந்து பண்ணால் அந்த பண்டிலோ அந்த அமௌண்ட்டோ வந்து பண்ணால் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஸ்பின்ல என்ன கிடச்சி அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க. யார் யாரெல்லாம் அந்த அமௌண்ட் எடுத்துட்டீங்க, அந்த பண்டில் எடுத்துட்டீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படி விட்டுவோம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணால் நமக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே.